கொள்கை முடிவு அனைத்தும் அதிலே வருவதால் குர்ஆனின் மூன்றின் ஒரு பகுதி என்றதற்கு பெயர் உண்டு. வேறு வார்த்தையில் சொன்னால் மூன்று குல்ஹு அல்லாஹ் ஓதினால் ஒரு குர்ஆனுக்கு சமம் என்பது இந்த அடிப்படையில் தான். காரணம், கொள்கை அதற்குள்ளே முடிவடைந்து விட்டது. எனவே இந்த மூன்றில் மூன்றாவது வரலாறுகள் குர்ஆன் முழுக்க நம்முடைய நீண்ட பாரம்பரியத்தினுடைய வரலாறுகள் உள்ளே இருக்கிறது, தொன்மைகளின் செய்திகள் உள்ளே இருக்கிறது. எந்த ஒரு சமுதாயமும் அதன் தொன்மையை பாதுகாக்க வேண்டும். பாரம்பரியத்தோடு ஒட்டித்தான் நம்முடைய வாழ்வு பயணிக்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கு கூட அப்படித்தான் சொல்லி தருகிறோம். நபி யார் அப்படின்னு கேட்டா வெறும் நபி முகமது அல்ல, முகமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் முனாஃபிப்னு ஹுசை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு. போகிற பயணம் ஆதமிலே போய் முடிவடைகிறது. ஏன் இதென்ன வம்சம் எல்லாம் சொல்ல வேண்டுமா? மக்தபு குழந்தைகளுக்கு போய் நாலஞ்சு தகப்பனார்களுடைய பெயரை ஏன் சொல்லித்தர வேண்டும்? அது பாரம்பரியம். பாரம்பரியத்தை இழந்தவன் முடமாகி போனவனை போல நம்முடைய தொன்மையும் பாரம்பரியமும். குறிப்பாக அருணாநாயகம் செல்லாதி செல்லும் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். பாரம்பரியத்தோடு இணைத்து தங்களை பேசப்படுவது சஹாபாக்கள்ல அன்னை ஆயிஷா அம்மா இதுல தனித்திறமை. எந்த குடும்பத்தை சொன்னாலும் அந்த குடும்பத்தை கொண்டு போய் ஆதம் வரை கொண்டு சேர்க்கிற எல்முல் அன்சாப் என்கிற நெசவுகள் சார்ந்த அந்த தொடர் கல்வியில் ஆயிஷா அம்மா தனித்திறமை பெற்றவர்கள். எனவே பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் கூட எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய தொன்மை பாரம்பரியம் குறித்து எப்போதும் ஒரு ஆர்வம் ஈடுபாடு உண்டு. நீங்க யாருன்னு கேட்டா அவர் வம்சத்தோடு அடையாளப்படுத்துவார். நாங்கள் அவருடைய பேரை, அவங்க அவங்களுடைய இதில் இருந்தாங்க, இவங்களுடைய இதில் இருந்தாங்க. சில பேர் வகையறா என்று வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு வகையறாக்கள், வெத்தனக்கார வீடு, பொத்தனார் வீடு, மோதி வீடு என்றெல்லாம் ஒவ்வொரு வீட்டின் பெயர். என்னன்னா அது அவர்களுடைய தொன்மை, அது அவர்களுடைய பாரம்பரியம். அதிலேயே பயணிக்க விரும்புகிறார்கள். பாரம்பரியத்தை இழக்கிற மனிதன் அங்கே சுய அடையாளத்தை இழக்கிறான் என்று பொருள். எனவே தொன்மைகளும் பாரம்பரியமும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். குரானில ஒரு காட்சி, யூசுப் அலி இஸ்லாம் ஜெயிலில் இருக்கிறார்கள். ஜெயில் தோழர்களிடத்தில் சிறை தோழர்களிடத்தில் பேசுகிறார்கள். பேசுறப்ப இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் எல்லாம் என்ன பாரம்பரியம் தெரியுமா? எங்களுடைய பாரம்பரியத்தில் இப்ராஹிம் இருக்கிறார், இஸ்ஹாக் இருக்கிறார், யாக்கூப் இருக்கிறார். இவர்கள் இத்தனை பேரின் வழியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி தங்கள் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். குர்ஆனில் இருக்கிறது, ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ عَلَيْنَا. இந்த பாரம்பரியத்தில் நாங்கள் வந்தது அல்லாஹ் எங்களுக்கு செய்த சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். ஒரு நல்ல பாரம்பரியத்தின் வழித்தொடரில் வருவதும் அந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதும் அதை குறித்து நல்ல விஷயங்களில் பெருமிதம் கொள்வதும் இது வந்து அல்லாஹ் செய்த சிறப்பு என்று வருகிறது. ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாதீர்கள் சஹாபாக்கள் புடை சூழ ஆங்காங்கே நிறுத்தி வரலாறு பேசுகிறார். அவர்களை கேள்வி கேட்பார்கள். ஹதீஸ்ல இருக்கிறது, சஹீஹுல் புகாரியில இருக்கிறது, ஹஜ்ஜுடைய பாடத்தில் ஐயு மகானின் ஹாதா, இது எந்த இடம் தெரியுமா என்று கேட்கிறார்கள். சொல்வார்கள் சஹாபா, அல்லாஹ்வ ரசூலுஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இது என்னுடைய சகோதரர் யூனுஸ் நின்ற இடம். இன்னொரு கொஞ்ச தூரம் போய் ஐயு மக்கானின் ஹாதா, இது எந்த இடம் தெரியுமா? இதுதான் என்னுடைய தந்தை, ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மகனை கூட்டிக் கொண்டு வந்த இடம். இப்படியே ஹஜ் முழுக்க என்ன நடக்கிறது தெரியுமா? அங்காங்கே நிறுத்தி இது என்ன இடம், இது என்ன கல், இது என்ன பூமி, அனைத்துக்கும் தங்களுடைய வரலாற்று தொடர்போடு இருக்கிற நிகழ்வை எடுத்து சொல்லி இது அந்த இடம் என்று விளக்குகிறார்கள். இன்றைக்கு இருக்கிறபடி எல்லாம் சமதரையாக வரலாறுகள் நினைவு கூறப்படாமல் இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. தொன்மையையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதில் எப்போதும் தனி கவனம் வேண்டும். இதை வேற குர்ஆன்ல இன்னொரு கோணத்தில் சொல்லலாம். ஒருவர் தாலூத் என்று ஒருவர் வருகிறார். அப்ப வாழ்ந்த நபி சொன்னாரு, இந்த தாலூத் உங்களுக்கு இனிமேல் அரசர் மக்கள்கிட்ட சொன்னார். மக்கள் கேட்டார்கள், இவரை நாங்கள் அரசராக எங்களின் தளபதியாக ஏற்கனும்னா எங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்னு கேட்டார். இந்த வாழ்ந்த நபி ஷமரூன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நபி அவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சதுக்கு பிறகு ஆதாரம் வருகிறது. என்ன ஆதாரம் தெரியுமா?
உங்களுடைய மூதாதையர்கள் விட்டு விட்டு போன சில பொருட்களை இவர் கொண்டு வருவார், நீங்க அதை பார்த்த பிறகு நம்புங்க என்று சொல்லுகிறார் இந்த நபி. அந்த மக்கள் சொன்னாங்க, அப்ப நான் கொண்டு வர சொல்லுங்க. மலக்குகள் ஒரு பெட்டியில கொண்டு வந்து பொருட்களை வைத்து விட்டு போகிறார்கள். என்ன பொருள் தெரியுமா? அது இவர்களின் மூதாதையர்களான மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களின் மூதாதையர்களான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்து விட்டு போன அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அந்த பெட்டியிலே இருக்கிறது. இது வந்து ஹதீஸுகள்லயோ வரலாறுகள்லயோ உள்ளதில்ல, குரானுடைய ஆயத்து வபக்கியத்தும் மிம்மா தரக்க ஆளு மூசா வாரு ஹாரூன். பெட்டியை திறந்து பார்த்தால் அதுல என்ன இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். பெட்டிக்குள்ள இருந்தது அசா மூசா வ அசா ஹாரூன், மூசா அலி இஸ்லாம் பயன்படுத்திய கைத்தடி, ஹாரூன் அலி இஸ்லாம் வச்சிருந்த குச்சி, சியாபுஹுமா ரெண்டு பேருடைய டிரெஸ், அவங்க போட்டு கழட்டின டிரெஸ், ரெண்டு பேருடைய டிரெஸ் உள்ள இருக்கு. அதை அடுத்து அல் கிதாபு மினல் அல்வாஹி பித்தௌராத், தௌராத்து பலகைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த பலகைகள்ல உடைஞ்சு போன சில பலகை துண்டுகள், தௌராத்துடைய பலகை அது இருந்துச்சு. நுபுதத்தும் மினல் மண்ணி ஒரு செல்வா, வானத்தில இருந்து மூசா அலி இஸ்லாம் கூட்டத்துக்கு இறக்கிய மண்ணு செல்வா என்ற உணவு, அந்த உணவுல கொஞ்சம், அந்த உணவு அப்படியே கெடாமல் இருக்கின்ற வானத்து உணவு அது, அந்த உணவுல கொஞ்சம். இது போக நலா மூசா, மூசா அலி இஸ்லாமின் இரண்டு செருப்புகள், இதெல்லாம் ஒரு பொட்டியில நீங்க இங்க கவனிக்க வேண்டும். ஒரு கூட்டம் ஒரு மனிதரை தலைவராக ஏற்பதா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையில் இருக்கிறது. அவர் தலைவராக வந்திருக்கிற தாவூத்திட்ட ஆதாரம் கேட்குது, ஆதாரத்திற்கு அவர் அல்லாஹ்விடம் இருந்து ஆதாரம் கேட்கிறார், அல்லாஹ் ஆதாரம் அனுப்புகிறான், பெட்டி வருகிறது, பயன்படுத்திய பழைய துணியும் செருப்பும் பொருட்களும் உணவும் பலகைகளும் இது எல்லாம் வருகிறது. குரானிலே இந்த நிகழ்ச்சி அதை பார்த்துட்டு அவரை தலைவராக ஏற்றுக்கிறாங்க, அதனால அவர் பின்னாலே அணிவகுப்பார்கள் என்று வரலாறு போகட்டும். விளக்குரையாளர்கள் எழுதுகிறார்கள், ஒரு சமுதாயம் அதனுடைய தொன்மையை அதனுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற செய்தி இங்கே தெரிகிறது. அவங்க பயன்படுத்தின டிரெஸ்ஸும் அவங்க பயன்படுத்தின குச்சியும் அதையும் அவங்க காலத்திலேயே புதைச்சிட வேண்டியதானே, இது என்ன பெரிய என்றெல்லாம் இல்லை. அல்லாஹ் அதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறான். நெடுங்காலத்திற்கு பின்னாலே வரக்கூடிய மக்களுக்கு பொட்டியில வருகிறது என்ன வருகிறது, மூதாதையர்கள் பயன்படுத்திய டிரெஸ் வருது, செருப்பு வருது, குச்சி வருது. தொன்மையை பாதுகாப்பதில் பாரம்பரியங்களை அப்படியே இடையில சிதிலமடைந்து போனாலும் அதை நீட்டி எடுத்து தக்க வைத்துக் கொள்வதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை திருக்குறானின் இந்த நிகழ்ச்சி சொல்லித்தார். பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான பெரிய ஆதாரங்களுக்கு வேற எங்கே போக வேணாம், ஹஜ் ஒன்று போதும். ஒரு மக்காமே இப்ராஹிம் இருக்க, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பாதாடி அது பாரம்பரியம் இல்லாமல் வேற என்ன? ஒரு மனிதர் நின்ற இடம், நின்ற காலடி தடம் அப்படியே நிறுத்திட்டானே அல்லாஹ், பல்லாயிரம் வருஷத்துக்கு பாதாடிய. முன்பெல்லாம் ஒரு பெரிய கூடாரத்துக்குள்ள அது இருக்கும், இப்பதான் அப்படியே சுருங்கி அது சின்ன கண்ணாடி குவளைக்குள்ள வந்திருக்கிறது. ஆக அது பாதம் இன்றைக்கும் இருக்கிறது. ஹாஜிகள் ஓடுகிற சஃபா மர்வாவும் அதுல இருக்கிற பச்சை விளக்கும் அந்தம்மா அன்னைக்கு ஓடுவது போலவே இன்றைக்கு ஓடுவதும் பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. யாரும் ஹஜ்ஜுக்கு போகாம யாரும் இந்த கடமைகளை செய்யாம அப்படி அப்படி அவங்கவுங்க ஊர்ல இருந்திருந்தா ஒரு இந்த தொன்மை நிலைத்திருக்காது. அந்த தொன்மையை நீ நினைவு கூர், உன் பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொள். எனவே என்ன செய்தான், பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்காக அடுத்து வரும் தலைமுறையை முந்தைய பாரம்பரியம் செய்த செயலை அடிபிறழாது பிசகாது அப்படியே செய்ய சொல்லுகிறார். இன்றைக்கும் ஓடுகிறோம், இன்றைக்கும் சுற்றுகிறோம், இன்றைக்கும் முத்தமிடுகிறோம், இன்றைக்கும் அங்கே அமருகிறோம், எழுகிறோம், என்னென்னவோ செயல்கள் ஹஜ்ஜினுடைய அனைத்தும் பாரம்பரியத்தை வெடித்துக் கொண்டு வரும். உலகத்தில் உயர உயரமான விண்ணை முட்டுகிற எத்தனை மலைகள் இருக்கிறது, போய் அங்கெல்லாம் சுற்றுலா போடாமே அங்க ஒரு நாலு மலையை எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சு குறிப்பிட்டு இதற்கு உஹத் என்று பெயர், போய் அங்க நில்லு. ஜபலை நூர் என்று பெயர், ஹிரா இருக்கிற இடம் அங்க போய் நில்லு. ஜபலுர் ரஹ்மத் என்று பெயர், அரஃபாவில் இருக்கிறது அங்க போய் எரி. சவுர் என்று பெயர், அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கியிருந்த நான்கு மலைகளும் இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் போய் அங்கே நிற்கிறார்களே. உலகத்தில் இது ஒன்றும் பெரிய உயரமான மலைகள் அல்ல, இது ஒன்றும் பயங்கரமாக ஏதாவது வியப்புகளுக்கு உள்ளது அல்ல,
ஒன்னே ஒன்னு அங்க இருக்கிறது என்னன்னா, உன்னுடைய முன்னோர்களின் தொன்மையும் பாரம்பரியமும் அவர்களின் வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு அங்கமும் இந்த மலையில் நிற்கிறது. அந்த மலையை சுற்றி இன்றைக்கு மக்கள் கூட்டம். ஹஜ் முழுக்கவே அதுதான், பாரம்பரியத்தை பாதுகாப்பது சம்பந்தமான ஒரு ஒரு பாரம்பரிய மீட்டெடுப்பு தான் ஹஜ் பயணம் என்று சொல்லலாம். உலகத்தில் பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் ஆயிரம் ஆயிரம், ஆனால் நாம் காலியாக கிடக்கிற பள்ளிவாசலுக்கு போகிறோம். மினாவில் ஒரு பள்ளி எந்த காலத்திலும் நிரம்பாது, வருஷத்துல ஒரு தடவை தான் நிரம்பும், மஸ்ஜிதே ஹைப் என்று பெயர். அரபாவில் ஒரு பள்ளி மஸ்ஜிதே நமிரா என்று பெயர், வருஷம் பூரா அங்க யாரும் தொழுக மாட்டாங்க. ஹஜ்ஜில மாத்திரம் ஒரு நாளைக்கு மட்டும் அந்த பள்ளி ரெம்பும், அந்த பள்ளி மஸ்ஜிதே நமிரா. முஸ்தலிஃபாவில் ஒரு பள்ளி மஷாருல் ஹராம் என்று பெயர், குர்ஆன்ல வரக்கூடிய பள்ளிவாசலிலே யாரும் இருக்க மாட்டார்கள், ஆனா அந்த ஒரு இரவு மட்டும் அந்த பள்ளியிலே கூட்டம். வருஷம் முழுவதும் கண்டுகொள்ளப்படாத, ஆனால் இந்த பள்ளிவாசல்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டு உலகம் அந்த இடத்திற்கு படையெடுப்பது எதற்கு தெரியுமா? அங்கே நமது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட, நமது பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட, நம்முடைய வரலாற்றோடு தொடர்புடைய ஒன்று ரெண்டு செய்தி அங்கே இருக்கிறது. வருஷம் பூரா யாரும் போல என்ன பரவாயில்ல, பிற பத்து அன்னைக்கு நீ போய் மஸ்ஜித் ஹைப்ல ஏறி போ, மினாவுக்கு போ, அரபாவுக்கு போ, முஸ்தலிஃபாவுக்கு போ. எனவே ஹஜ் முழுக்க இறைவன் சொல்லித் தருவது என்ன தெரியுமா? ஒரு சமுதாயம் அதன் பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது, ஒரு சமுதாயம் அதன் தொன்மையை விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த வரிசையில வருகிற போது இஸ்லாமிய பாரம்பரியத்தின் மிக அதிகமான பாரம்பரியம், சுமார் 300 பாரம்பரிய நினைவு சின்னங்கள் மதீனாவில் இருக்க. அர்மினாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுகின்ற மதீனத்து மண்ணில் மாத்திரம் இஸ்லாமிய தொன்மையின் அடையாளங்கள் 300 அடையாளங்கள் இருக்க. அவைகள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தொன்மையில், அந்த பாரம்பரியத்தில் உலக முஸ்லிம்களுக்கான பெருமிதம் அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதனால் தான் பெருமானார் காலத்திய அந்த உள்பள்ளி வாசலை தவிர ஏனைய எல்லாம் சமகாலத்தின் வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நவீனப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அந்த இடம் தொன்மைக்காகவே வைக்கப்பட்டிருக்க, பாரம்பரியத்தை தெரிய வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்க. அன்றைக்கு இருந்த அதே தூண், இன்னைக்கெல்லாம் ஒரு பில்டிங்ல நிறைய தூண்கள் வருவதை நாம் விரும்புவதில்லை. ஆனால் 7 தூண்கள், அந்த ஒவ்வொரு தூணிலும் ஒரு வரலாறு உண்டு, அதை அப்படியே வையி வைத்திருக்கிறார்கள், இன்றுவரை வைத்திருக்கிறார்கள். அங்கிருக்கிற பெருமானாருடைய முசல்லா, உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய முசல்லா, உமர் ரதியல்லாஹு கொல்லப்பட்ட இடம், அபூபக்கர் ரதியல்லாஹுடைய வாசல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த வாசல் ஆகிய பாபு சலாம், எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு உள் பள்ளியில மாத்திரம் 100 அடையாளம். இது இன்றைக்கு வரையும் உலகத்திற்கு நீடித்து நிற்பது என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தினுடைய வேரை பிடித்துக் கொண்டு பயணப்படுகிற போது அங்கே கிடைக்கிற பாரம்பரிய பெருமை. எல்லாத்தையும் தட்டி விட்டு கிரவுண்ட் ஆக்கி இன்னைக்குள்ள மாடல்ல அழகான பள்ளிவாசல ஜம்மு கட்டிட முடியும், ஆனால் இன்றைக்கு தொடுகின்ற ஆன்மீக திருப்தியை உலகத்தின் வேறு எந்த பள்ளிவாசல்லையும் பெற முடியாது. மதீனாவில இருக்கிற தொன்மைகள் ரொம்ப முக்கியமானது. முதல்ல தொன்மையும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுவதில் ஆர்வமும் கவனமும் வேண்டும். இன்னைக்கு நிறைய நாடுகள் பட்ஜெட்ல பல கோடி அதுக்குன்னு ஒதுக்குறான், எதுக்குறான்னா அந்த ஹெரிட்டேஜ்களை பாதுகாக்கிறதா, பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்காக வேண்டி இவ்வளவு தொகை பட்ஜெட்ல ஒதுங்குது. நவீனப்படுத்திட்டு போலாமே அப்படின்னா, நவீனங்களை விடவும் நம்முடைய பழைய பாரம்பரியத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதில் பெருமிதம் இருக்கிறது. எத்தனை நாடுகள், மலேசியாவுடைய பினாங்களை பார்த்தா, ஒரு ஒரு லிட்டில் இந்தியா பகுதி சென்றவர்களுக்கு நன்றாக தெரியும், சாதாரணமா பழைய காலம் போல இருக்காது. இந்த பக்கம் ஆப்ப கடை, அந்த பக்கம் இட்லி கடை, இந்த பக்கம் மல்லிப்பூ கடை, அது இது கடை கடை, திடீர்னு எங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. இல்லை, அவன் கவர்மெண்ட்லயே எழுதிட்டான், இது வந்து பாரம்பரியம், இதனுடைய தொன்மை அப்படியே இருக்கணும், அதனால நவீனப்படுத்த வேண்டாம். இங்க இருக்கிற கட்டடங்களை யாரும் உள்ள வேணா வசதி கேட மாத்திக்கோ, அந்த எலிவேஷனு கூட அந்த முகப்பை கூட பாரம்பரியத்தை உடைச்சு இன்னைக்குள்ள பில்டிங்கா கட்டக்கூடாது. அந்த பகுதிகள் ஹெரிட்டேஜ் பகுதி என்று அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அதற்கென்று பட்ஜெட்ல ஒரு பெரிய செலவு ஒதுக்கப்படுகிறது. என்னன்னா, தொன்மை மாறாமல் இருக்க வேண்டும், பாரம்பரியம் மாறாமல் இருக்க வேண்டும். பாரம்பரியத்தை தக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய செய்தி. ஆனால் நவீன காலத்தில் வருகிற நிறைய பேருக்கு, குறிப்பாக நிறைய இளைய தலைமுறைக்கு புரிவதில்லை. குறிப்பாக அவசர கதியில இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்க துவங்கிய, ஒரு 10-20 வருஷமாக அப்படி பார்த்த ஒரு சில இஸ்லாமிய இயக்கங்கள்,
அதுல உள்ள சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பச்சை குப்பா கூட இடித்து தள்ளப்பட வேண்டும் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுடைய நாவு தடித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பள்ளியிலேயும் ஏழைய இஸ்லாமிய சின்னங்களிலேயும் ஒழித்திருக்கிற பாரம்பரியமும் தொன்மையும் அது குறித்த வரலாற்று செய்திகளும் இங்கே இன்னமும் அர்த்த புஷ்டியோடு விளங்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டும். இது போன்ற பல பேருக்கு இன்னைக்கு அறிப்பு அதுதான், புழுக்கம் அதுதான். என்ன புழுக்கம்னா, இந்த பழசு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருக்கும். பெரிய புழுக்கத்திற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த குபாவுக்கு வயசு 700 வயசாக, 700 வருட பாரம்பரியம். குபா மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த உள் பள்ளியே பிடிக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ள 4 இமாம்கள் பெயர் இருக்கு கரெக்டா அந்த உள் பள்ளி மஸ்ஜித் நபவியில. காலம் முழுக்க இவர்கள் வசைபாடி கொண்டிருக்கிற இமாம்கள் அபுவனிபா இமாம், ஷாபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பலி இமாம், 4 பேர்த்தோட பேர் அங்க இருக்கு. இதையெல்லாம் விட உச்சகட்டம் இவர்கள் ஷிர்கு என்று சொல்லுகிற புர்தா ஷரீஃபினுடைய வரிகள் அங்கே இருக்கிறது. புர்தா ஷரீஃபுடைய வரிகள் பெருமானார் அடங்கி இருக்கிற ரவுதாவினுடைய எல்லா பகுதிகளிலும் எழுதியிருக்கிறது. பைத்தனுடைய வரி இது எங்க இருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுடைய செவத்துல இந்த பக்கம் யா சையித சாதா திண்ணையை பார்த்தவாறு இது வாசகம். இதெல்லாம் என்னன்னா புர்தா ஷரீஃபின் வாசகங்கள், நபி புகழ் காவியங்கள். இதெல்லாம் வந்து சில இயக்கங்களுக்கு அலர்ச்சி ஏற்படுவதால் முதலில் தலைப்பு செய்தியாக குபாவில இருந்து தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த பள்ளி முழுக்க நூற்றுக்கணக்கான பாரம்பரிய சின்னமும் அடையாளமும் இருக்கிறது. தொன்மையை பாதுகாக்க தவறிய சமுதாயம் என்றைக்கும் உருப்படாது. நவீன காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் அந்த தொன்மையை முதலில் புரிய வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து உள்ள சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தப்ப ஒண்ணு, ஒரு குச்சி நீட்டிட்டு இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை இப்படி எடுத்து போட்டாங்க, அந்த இடத்துல ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையை கூட இன்றைக்கும் மஸ்ஜிது நபவியிலே ஓட்டையாக போட்டு வைத்திருக்கிறார்கள். பாபு சலாம்ல உள்ள நுழைஞ்சோம்னா அந்த செவத்துல எல்லாம் ஆயத்தெல்லாம் எழுதிருக்கு. அதுல ஒரு ஆயத்து குரானுடைய ஆயத்து, பத்த கூனியா உளில் அல்பாப்னு ஒரு ஆயத்து. அந்த பத்த கூனியில நூல் வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும், சம்பந்தமே இல்லாம ஒரு ஓட்டை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கை வைத்து தப்பையை பிடுங்கிய இடம் அது. ஒவ்வொரு வரலாறும் அதன் சின்னமும் அதனுடைய பாரம்பரியத்தினுடைய செய்திகளோடு உள்ளுக்குள்ள இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தில நீண்ட பாரம்பரியம் இன்றைக்கு இருக்கிற பச்சை குப்பாவுக்கு உண்டு. அந்த குப்பா சுமார் 700 வருஷங்களாக இந்த மண்ணில் மதீனாவில் உலகத்திற்கான இஸ்லாமிய அடையாளமாக, இஸ்லாமிய அடையாளமாக மக்கா மதீனா என்றால் தவாப்பு செய்கிற அந்த ஆலயத்தை சுற்றி மக்கா பச்சை குப்பா மதீனா, இதுதான் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்துக்காரனும் புரிந்து கொள்ளுகின்ற இஸ்லாமிய அடையாளம். இதுல இஸ்லாத்தினுடைய தொன்மை, அங்கிருக்கிற தூண்கள் சுவர்கள் எல்லாவற்றிலையும் அது அடங்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் அந்த குப்பா கட்டையாக மரக்கட்டை மட்டும்தான், இந்த பயிட்டும் அடிக்கல. பின்னால் ஒரு 50-60 வருஷம் வெள்ளை நிறத்திலே அதற்கு நிறம் பூசினார்கள். அதற்கு பிறகு சுமார் 150 வருஷம் நீல நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏறத்தாழ 600 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் பச்சை குப்பாவாக அது நீடிக்காது. சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஏதோ புத்தி பேதனித்தது போல பச்சை குப்பாவிலே கை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா உண்மை என்ன தெரியுமா, பச்சை குப்பா ஒன்னு கபருக்கு மேல கட்டி வைக்கிற, இவர்கள் பேசுகிறபடி, இவர்கள் பேசுகிறபடி அவரு சுன்னத்து வல் ஜமாத் அல்ல, கபருக்கு மேல கட்டாதீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிற பச்சை குப்பா கீழே இருக்கிற கபருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பச்சை குப்பா உங்களுக்கு என்ன செய்தது? ஒன்றுமில்லை, ஏதாவது பிரச்சனைகள் செய்து கொண்டே இயக்கத்தை வளர்க்குதல் என்கிற பாணி தமிழகத்தில் பல இடங்களில் இருக்கிறது. இது அந்த வரிசையில் தான் சேர்க்க முடியும். இல்லாவிட்டால் பச்சை குப்பாவினுடைய தொன்மமும் பாரம்பரியமும் எப்படிப்பட்டது என்று தெரிகிற யாராவது பேசுவார்களா? தாரமியில ஒரு ஹதீஸ் வருகிறது. நம் தாரமி அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஹதீஸ், மதீனாவில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் போது மழை வேண்டி ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்ட போது ஆயிஷா அம்மா சொன்ன பதில், பச்சை குப்பா அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுக்கு நேர மேலே இருக்கிற முகடு, அப்ப இந்த பச்சை குப்பா கிடையாது முகடாக இருக்கிறது, அந்த முகடை கொஞ்சம் திறந்து விடுங்க, வானம் பார்த்தால் மழை வரும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹுவை வானம் பார்க்கட்டும், திறந்து வையுங்கள். ஒரு சின்ன ஓட்டை போட்டார்கள்,
மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது மதீனாவின் வரலாறு காணாத மழை. இன்றைக்கும் அந்த குப்பாவில் அந்த இடம் ஓட்டையாகவே இருக்கிறது, வானம் பார்த்து மழை பொழிந்த இடம். ஒரு ஒரு குப்பா என்று மாத்திரம் பார்க்க வேண்டாம், அதற்குள்ளே ஏராளமான வரலாறுகள் உண்டு. அப்பாசிய கலீபாக்களின் வரலாறு, உஸ்மானிகளின் வரலாறு, அரபுகளின் வரலாறு, இன்றைக்கு நிகழ்காலம் வரைக்கும் ஒரு சமுதாயம் அதனுடைய தொன்மையை பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க தவறுகிறவர்கள் அந்த சமுதாயத்தின் அடையாளங்களை அழிக்கிறார்கள் என்பது பொருள். குப்பா உலகத்தில் இருக்கிற இந்த வஹாபிகளின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய முகமது பின் அப்துல் வஹாப், அவர் காலத்திலையும் பச்சை குப்பா இருந்துச்சு. எக்கச்சக்கமான விஷயத்தை சிறுக்குன்னு சொன்னவர், பிதத்துன்னு சொன்னவர், குப்பா விஷயத்துல அவரு கூட பேசல. இன்றைக்கு அவர்களுடைய அடிவருடிகள் சில பேர் உணர ஆரம்பித்திருக்கிறார், அவர் பேசல. அவர்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, முகமது பின் அப்துல் வஹாப் இடத்துல, நீங்க என்னமோ சொன்னீங்களாமா, என் கையில மட்டும் அரசாங்கம் கிடைத்தால் ஒரே நாளில் நான் இந்த பள்ளிவாசலில் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னீங்களாமே என்று கேட்ட போது, உலகத்தில இருக்கிற வஹாபிகளின் தலைமை பீடம் அவர் ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப், அவர் சொன்னார், பச்சை குப்பா விஷயத்துல நான் அப்படி இதுவரையும் சொன்னதில்லை, இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன். யார் தெரியுமா, ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு இருக்கிற உலகத்தினுடைய தவறில பயணிக்கிற இயக்கங்களினுடைய தலைமை பீடம் சொல்லுகிற வார்த்தை, நான் இதுவரை அப்படி சொன்னதில்லை, சொல்ல மாட்டேன். அந்த குப்பாவினுடைய தொன்மையும் பாரம்பரியமும் தெரிங்கிற யாராக இருந்தாலும் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற சவுதி அரசாங்கத்திற்கு பச்சை குப்பா பிடித்தமானதான் பிடிக்காது. சவுதி மக்களினுடைய ஏராளமான பேருடைய அபிப்பிராயம் என்னன்னா, பச்சை குப்பா தேவையில்லை. சரி, அப்ப ஏங்க இடிச்சிடலாமல்ல, இடிக்க மாட்டோம். ஏன், உம்மத்துல ஒரு குழப்பம் வரக்கூடாது, உம்மத்து அமைதியாக இருக்க வேண்டும், எனவே நாங்கள் அதை அப்படியே வைக்கிறோம். எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அப்படியே வைக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எங்கே? குழப்பமே இல்லாத இடத்துல அதை இடிக்கணும்னு சொல்லி பிரச்சனையை ஒரு மாநிலத்தில் உருவாக்குபவர்கள் எங்கே? நான் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏன் இடிக்கவில்லை? இடித்தால் உம்மத்திலே பிளவு வரும், பிரச்சனை வரும், அதை ஒட்டி பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு வரும். வேண்டாம் வேண்டாம் என்று விட்டு விடுகிறார்கள். இங்கே ஒன்றுமே பேச்சு இல்லாத இடத்தில் இதை இடித்தால் என்ன என்று ஒரு விட்டு போட்டு அதை நாடு முழுக்க, இங்கே வந்து பச்சை குப்பாவும் எல்லாம் பிரச்சனை இல்லை, இது முடிஞ்சா இன்னொரு மெனாரா வரும், அது முடிஞ்சா இன்னொரு இடம் வரும், ஏதாவது ஒன்று. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? குழப்பத்தை தக்க வைத்துக் கொள்வது, அதன் மூலமே தங்கள் இயக்கத்தை வளர்த்துக் கொள்வது, வேற ஒண்ணு இல்லை. ஒரு ரெண்டு மூணு மாசமா போட்டு சூனியம்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு பூரா சூனியமாகி போய் இத்தனாம் தேதி அப்படி இப்படி இவன் சாவானா அவன் பொழைப்பானா, அவர் சுடுகாட்டுக்கு போய்விட்டார், இவர் கபிரிஸ்தானுக்கு போய்விட்டார், என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். கடைசியில் என்னடா ரிசல்ட்னா, சூனியமா போச்சு, ரிசல்ட்டும் சூனியம் தான். ஒரு ரெண்டு மூணு மாசம் அவர்களுடைய இயக்கம் பேசப்படுவதற்கு சூனியம் தேவைப்பட்டது, அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசம் இயக்கத்தை வளர்க்க பச்சை குப்பா தேவைப்பட்டிருக்கிறது, அடுத்த சில காலங்களில் ஏதாவது மினாராக்கள் தேவைப்படலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் மினாரா இல்லை, தட்டுங்கள் எல்லாவற்றையும். மொத்தத்தில் தங்களின் இருப்பை நிரூபித்துக் கொள்ள அல்லது தாங்களும் ஃபீல்டில் இருக்கிறோம் என்கிற நிரூபணத்திற்கு சில பேருக்கு பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. பிரச்சனைகளுக்காக எழுப்பப்படுவதுதானே தவிர பச்சை குப்பாவுக்காக எழுப்பப்படுவது அல்ல என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயம் அதன் தொன்மையை அதன் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மட்டும்தான் அதன் வெற்றி பயணம் அடங்கி இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்தை நினைவுபடுத்தி முடிக்கலாம், லா துஸ்ஸிதூஹில் அர்தி பாஅதா இஸ்லாஹிஹா, அமைதியாக இருக்கிற பூமியில் திரும்ப திரும்ப விஷமத்தனத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது.